சங்கல்ப சேவைக்கு இருமடங்காய் அருளும் ஸ்ரீ ராகவேந்திரர். வேலூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிக்கொண்டா செல்லும் வழியில் செத்துவாலை என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே சின்னஞ்சிறிய ஸ்ரீ நரசிம்மசுவாமி ஆலயம். அந்த ஆலயத்தில் திரு கே மோதிலால் என்கின்ற அன்பர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தார். அது 1982 ஸ்ரீ ராகவேந்திரரை சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருள் தீவிரமான ஆண்டு. மந்திராலயத்திற்கு சென்று சங்கல்ப சேவை செய்வதற்கான பிரார்த்தனையைத்தான் செத்துவாலையில் அவர் செய்து கொண்டிருந்தார். மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று தோன்றிய உடனே போட்டது போட்டபடி புறப்பட்டு செல்பவர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு உத்வேகம், பாராட்டப்பட வேண்டிய உத்வேகமும் கூட. என்னிடம் எத்தனையோ பேர் மந்திராலயத்திலிருந்து மிகவும் உணர்ச்சி பூர்வமாய் தொலைபேசியில் உரையாடுவார்கள். நேற்றுதான் உங்களின் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை படித்தேன், உடனே மந்திராலயம் செல்ல வேண்டுமென்று தோன்றியது, புறப்பட்டு வந்துவிட்டேன் என்பர். ஆனால் இங்கே மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று தோன்றியதும், மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்ய வேண்டும் என்று தனக்குள் சங்கல்பித்து கொண்டதும் மோதிலால் வேறொரு முடிவெடுத்தார். அதாவது, ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் மந்திராலயம் செல்வதற்கு முன்பு தனது இடத்திலேயே விரதம் இருந்து அதன் பிறகு மந்திராலயம் செல்வதென தீர்மானித்தார். அதற்காகத்தான் செத்துவாலை ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தில் துளசிமணி மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு உணவு முதற்கொண்டு அனைத்திலும் தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து மனதையும் உடலையும் மேலும் சுத்தமாக்கி கொண்டு மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து அதன்படியே அனுஷ்டித்தார். அவர் என்ன காரணத்திற்காக சங்கல்ப சேவை மேற்கொண்டாரோ அதற்கு ஸ்ரீ குருராஜர் அருள் தந்ததும் அதை நிறைவேற்றி வைத்ததும் ஒவ்வொரு ஆண்டும் இதை போன்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்வதென முடிவெடுத்தார். அதன்படி அடுத்த ஆண்டு 1983 தொடர்ந்து 1984, 1985 என ஒவ்வொரு ஆண்டும் விரதம் இருந்து சென்ற வண்ணம் இருந்தார். 1982 தனியாக சென்ற மோதிலாலுடன் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பக்தர்கள் பலரும் 48 நாட்கள் விரதம் இருந்து மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவையை செய்து வந்தனர். உண்மையில் மந்திராலயத்திலும் மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் அவரவர்கள் வீட்டிலும் கூட யாரும் சங்கல்ப சேவை செய்யலாம், அதற்கென்று வழிமுறைகள் உள்ளன. முதல் பாகத்தில் இது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறேன். மந்திராலயத்தில் சங்கல்ப சேவைக்கென்றே தனியாக ரசீதே கொடுப்பார்கள். ஆனால் மோதிலாலை போல மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து அதன் பின்தான் சங்கல்பம் செய்ய வேண்டும் என்பது போல ஏதேனும் விதிமுறை உள்ளதா என்றால் இல்லை என்று சொல்லலாமே தவிர இப்படி கூடாது என்று சொல்ல முடியாது. சங்கல்ப சேவை என்பதே மற்ற காரியங்களிலிருந்து மனதை விடுபட செய்து முழுக்க முழுக்க ஸ்ரீ குருராஜர் மேல் விழச் செய்வதுதான். மலேசியாவில் தாமன் சந்தோஷாவில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் ஆண்டுதோறும் சங்கல்ப சேவைக்கென்றே நாட்களை தேர்வு செய்து 3 நாள் சேவைக்கு முதல் நாளே பிருந்தாவனத்திற்கு வந்து அங்கேயே தங்கி அதற்கடுத்த நாள் அஸ்தோதகம் கொடுத்து அதன் பின்பே அவரவர் இல்லங்களுக்கு திரும்புவர். சங்கல்ப சேவை நாட்களில் கை தொலைபேசியில் தொடர்பு கொள்வது, தினசரி செய்தித்தாள்களை படிப்பது போன்றவற்றையெல்லாம் கூட தவிர்க்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கிறார் டாக்டர் V.S. துரை அவர்கள். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4வது பாகத்தில் திரு V.S. துரைசுவாமி பற்றி எழுதியிருந்தேன் அல்லவா, அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் மலேசியாவில் முதல் மிருத்திகா பிருந்தாவன இல்லம் எழுந்ததையும் விவரித்திருந்தேன் அல்லவா. அந்த V.S. துரை ஆண்டுதோறும் சங்கல்ப சேவையில் பங்கு கொள்ள எனக்கு அழைப்பு விடுப்பார். நானும் பலமுறை அவர் நிகழ்த்தும் மிக அற்புதமான நேர்த்தியான பக்தி பரவசத்துடன் கூடிய சங்கல்ப சேவையில் கலந்து கொண்டிருக்கிறேன். மாலையில் தினமும் சொற்பொழிவு, மதியத்தில் கேள்வி பதில் என்று நாள் முழுக்க நானும் அவர்களோடே இருப்பதில் எனக்கும் மன நிறைவாய் இருக்கும். ஆடவர்கள் பிருந்தாவனத்து வளாகத்திலும் பெண்டீர் பிருந்தாவனத்திற்கு எதிரே உள்ள ஆசிரமத்திலும் தங்குவார்கள். வெளி தொடர்பு ஏதுமின்றி மனதை ஒருமுகப்படுத்தி சங்கல்ப சேவை செய்வதை, அதுவும் மலேசியாவில் செய்வதை நான் அதிக பிரமிப்புடன் காண்பேன். அப்போது முதல் நாள் அறிமுக கூட்டமும் சேவை முடிந்த மறுநாள் அவரவர்கள் அனுபவங்களை சொல்லும் வைபவமும் உண்டு. அப்போது சிலரின் அனுபவங்களை கேட்டு நான் என்னை அறியாமல் கண்ணீர் விட்டிருக்கிறேன். அவற்றுள் ஒன்றிரண்டை அடுத்த பாகத்தில் எழுத முயற்சிக்கிறேன்.
சங்கல்ப சேவை செய்தால் நமது கோரிக்கைக்கு பலன் நிச்சயம் எனும்போது, ஸ்ரத்தையாக செய்தால் பலன் நிச்சயம் எனும்போது, இதை போன்ற வழிமுறைகளை கடைபிடிப்பதில் தவறில்லை. அந்த ரீதியில் திரு மோதிலால் அவர்கள் கடைபிடித்த விரதமிருந்து செல்வது உத்தமமானதுதான். விரதமில்லாமல் செல்லக்கூடாதா, பலன் கிடைக்காதா என்றெல்லாம் இல்லை. இருந்தால் தவறில்லை என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சங்கல்ப விதிகள் உண்டு. அதற்கும் மேலும் இப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதற்கு மலேசியா மற்றும் மோதிலால் கடைபிடிப்பதெல்லாம் ஒரு உதாரணம். தொடர்ந்து இதை போன்று வருடா வருடம் சென்று கொண்டிருந்தது போக, வேலூருக்கு அருகே இவர்கள் வாரந்தோறும் கூடுவதற்கு ஒரு இடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தனர். அவ்வாறு தேடிய போது காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கிளித்தான் பட்டறை என்னும் இடத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் இருப்பது இவர்களுக்கு தெரிய வந்தது. அதற்காக உரிய முறையில் அணுகி விண்ணப்பித்த போது இவர்களுக்கு 90x90 அடி இடம், அதாவது 8100 சதுர அடி ஒதுக்கீடாகி இடம் பத்திரப்பதிவும் ஆகியது. இடத்தை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பு செய்தனர். முதன் முதலில் மந்திராலயம் செல்லும் போது எப்படி அவசரப்படவில்லையோ அதே போல் மோதிலால் எதற்கும் அவசரப்படுவதில்லை. சுமார் 1-4 ஆண்டு காலங்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தது. உள்ளுக்குள் ஸ்ரீ ராகவேந்திரனை கிளித்தான் பற்றியில் எழுந்தருள செய்ய வேண்டும் என்பதே இவரின் அவாவாக இருந்தது. ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன்பின் மற்ற காரியங்களை செய்யலாம் என எண்ணி எந்த பெயரில் அறக்கட்டளை துவங்கலாம் என சிந்தித்த போது இத்துணை பக்தர்கள் ஒன்று சேர்ந்தது சங்கல்ப மகிமையினால் தானே, அதனால் அதன் பெயரிலேயே அறக்கட்டளை நிறுவலாம் என தோன்றியது. 1994 ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சங்கல்ப சேவை அறக்கட்டளை என்னும் பெயரில் டிரஸ்ட் ஒன்றை ஏற்படுத்தி முழுவீச்சில் செயலில் இறங்கினார். 1989 இடம் கிடைத்து முள்வேலி போட்டு 1994 அறக்கட்டளை நிறுவிய நிலையில் மோதிலாலுக்கு வீட்டில் ஒரு சிறு பிருந்தாவனத்தை முதலில் வைத்து பூஜிக்கலாம் என தோன்றியது. போலூருக்கு அருகே முடையூர் என்ற ஒரு கிராமம், அங்கே ஒரு ஸ்தபதியிடம் சிறிய அளவில் வீட்டில் வைக்குமாறு 1.5 அடியில் கல்லினால் ஒரு பிருந்தாவனம் செய்ய ஆர்டர் தந்தார். பிருந்தாவனம் வீட்டிற்கு வந்ததும் அதை அப்படியே வைத்து பூஜிப்பது சரியல்ல, உள்ளே மிருத்திகையை வைத்து பூஜிப்பதே சிறந்தது என்பதை அறிந்து மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை பெற்று வந்து வீட்டில் உள்ள பிருந்தாவனத்துள் இட்டு நிரப்பி பந்தனம் செய்து அபிஷேக ஆராதனைகளை செய்து வந்தார். மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை பெறுவது என்பது அத்தனை சுலபமா? அதுவும் வீட்டில் வைத்து பூஜிப்பதற்கு ஒரு தனி நபர் கேட்டவுடன் ஸ்ரீமடத்தில் அத்தனை எளிதில் கொடுத்து விடுவார்களா? பின் மோதிலால் எப்படி வாங்கி வந்தார், எங்கு வாங்கி வந்தார்? மோதிலால் இது பற்றி என்னிடம் கூறிய போது எனக்கும் முதலில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவர் சொன்ன பதில் மேலும் என்னை திகைக்க வைத்தது. இது பற்றி பின்னர் சொல்கிறேன். வீட்டிலே சிறிய கல் பிருந்தாவனத்தை வைத்து தினமும் பூஜை, வியாழக்கிழமைகளில் அபிஷேகம், மாலையில் பஜனை என செய்து வந்த நிலையில் 1996 கிளித்தான் பற்றையில் பூமி பூஜை போடப்பட்டது. கருவறையை மட்டும் முதலில் கட்ட ஆரம்பித்து அது முடிவுற்றது. அப்போது மோதிலாலுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. எல்லா வேலைகளும் முடிந்து பிருந்தாவன பிரதிஷ்டை செய்வதற்கு இன்னமும் காலம் பிடிக்கும், அதுவரை கருவறையை வெறுமனே வைத்திருக்க வேண்டாம், வீட்டில் பூஜையில் இருக்கும் சிறிய பிருந்தாவனத்தை கொண்டு வந்து வைத்து விடலாம் என்பதே அது. இதுதான் சரியானது. இப்படி பொறுமையாய் செயல்படுவதுதான் சரியானது. ஸ்ரீ ராகவேந்திரன் பூத உடலுடன் வாழ்ந்த போதும் ஏன் பூர்வாசிரமத்திலும் கூட யாரிடமும் ஏதும் கேட்டாரில்லை, எதற்காகவும் யாரையும் ஹிம்சைப்படுத்தியதும் இல்லை. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிருந்தாவனம் கட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நன்கொடைக்காக சிலர் ஹிம்சைப்படுத்துவதை பார்க்கும்போது மனம் கஷ்டப்படுகிறது. நன்கொடை வசூலிப்பதில் தவறில்லை, நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்று தெரிவிப்பதில் தவறில்லை, அதற்காக முயற்சிப்பதில் தவறில்லை. ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி அடுத்தவர் மனசை கஷ்டப்படுத்தி நன்கொடைகள் பெறக்கூடாது. தனது பங்களிப்பும் அந்த சேவையில் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புபவர்கள் யார் உண்டோ அவர்களாகவே முன்வந்து தருவதை மட்டும் பெற வேண்டும். ஏதோ ஒரு ஆர்வத்தில் தருவதாக சிலர் சொல்லியிருப்பர், பின்னர் முடியாது போயிருக்கும். தருகிறேன் என்றீர்களே, தருகிறேன் என்றீர்களே என்று ஹிம்சைப்படுத்தக்கூடாது. அவர்கள் உள்ளுக்குள் மனம் கசந்து கொடுத்தால் அதை வாங்குபவர்கள் சொந்த வாழ்விலும் அதை போன்று கசப்பானவைகள் சில சமயம் நடந்து விடுகிறது. இது குறித்து கடைசி அத்தியாயங்களில் மேலும் எழுதியிருக்கிறேன்.
மோதிலால் வீட்டில் இருந்த சிறிய கல் பிருந்தாவனத்தை கிளித்தான் பற்றை கருவறையில் கொண்டு வந்து வைத்து அந்த பிருந்தாவனத்திற்கு தினமும் பூஜை, வியாழக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகம் பூஜை, மாலையில் பஜனை என நடைபெற்று வந்தது. வருடந்தோறும் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்வதும் தொடர்ந்து கொண்டிருந்தது. சங்கல்ப சேவை செய்யும் முன்பு கூட்டாக 48 நாட்கள் விரதம் இருப்பதல்லாது ஒவ்வொரு முறை மந்திராலயம் செல்லும் முன்பும் 3 நாட்கள் விரதமிருந்து அதன் பின்பே செல்வது மோதிலாலின் வழக்கம். இப்படியாக 3.5 ஆண்டுகள் சென்றபோது கருவறையுடன் மற்ற கட்டிடங்களும் தயாராகின. இனி மந்திராலயத்திற்கு சென்று ஸ்ரீ சுவாமிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து காட்பாடியிலிருந்து புறப்பட்டு மந்திராலயம் சென்று 5/7/2001 அன்று கடிதம் கொடுத்தனர். இவர்களின் ஆவலையும் பக்தியையும் வருட கணக்கில் அறிந்திருந்த ஸ்ரீகளும் ஸ்ரீமடத்தை சேர்ந்தோரும் கடிதம் கொடுத்த அன்றே பிரதிஷ்டைக்கான தேதியை கொடுத்தபோது கண்ணீர் மல்கி நின்றனர். 19/12/2001 அன்று பிரதிஷ்டை என்று அறிவிக்கப்பட்டதால் 5 மாத கால இடைவெளியே இருந்ததால் திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செவ்வனே முடித்து வந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரும் 18/12/2001 அன்றே கிளித்தான் பற்றைக்கு வந்து 19/12/2001 அன்று திரளான பக்தர்களின் ராகவேந்திரா ராகவேந்திரா என்கின்ற கோஷத்துடன் மந்திராலய மூல பிருந்தாவன மிருத்திகையை பிரதிஷ்டை செய்தபோது மோதிலால் தன்னை அறியாது விசும்பியபடி நின்றிருந்தார். சுமார் 20 ஆண்டு கால கனவல்லவா அது. அக்ஷய திருதியை அன்று சந்தன காப்பு செய்யப்படுவது போல காட்பாடி பிருந்தாவனத்தில் பொங்கல் அன்று வெண்ணெய் காப்பு செய்யப்படுபவது கண்கொள்ளா காட்சியாகும். அதிலும் 335வது 2006 ஆராதனை அன்று பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து காணிக்கையாக சமர்ப்பித்த தங்க கண்மலர், தங்க புருவம், தங்க பொட்டு, தங்கத்தால் நாமம் என அலங்கரிக்கப்படும் போது அதன் அழகே அலாதியானதுதான். பார்க்க வண்ணப்படம். மந்திராலய மூல பிருந்தாவனத்தை அலங்காரம் இல்லாது பார்க்கும்போது அது லேசாக இடதுபுறம் சாய்ந்திருப்பது தெரியும். ஸ்ரீ வாதீந்திரர் குருகுணஸ்தவனத்தை அரங்கேற்றிய போது ஸ்ரீ குருராஜர் உள்ளிருந்து அசைந்தாடியதால் பிருந்தாவனமும் சற்றே சாய்ந்திருப்பது குறித்து முதல் பாகத்தில் விரிவாய் கண்டோம். இங்கே காட்பாடியில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனம் வலதுபுறம் சாய்ந்திருப்பது ஏன் என்பது யாருக்கும் புரியவில்லை. மிக ஜாகிரதையாய் மட்டம் பார்த்து பிருந்தாவனத்தை நிர்மாணித்தும் அந்த சாய்வு வந்தது ஏனென்றால் இங்கும் உள்ளிருந்து சந்தோஷத்தால் ஆடியிருக்கிறார். காட்பாடியில் நேரில் சென்றால் அந்த அழகை காண இயலும். அதுவும் அந்த பெரிய பிருந்தாவனத்தின் கீழே சின்னஞ்சிறிய பிருந்தாவனமும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி அளிப்பது எத்துணை அழகு. நூலின் ஆரம்பத்தில் உள்ள வண்ணப்பக்கங்களில் பிரசுரமாகியுள்ள படத்தினை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஒன்றின் கீழ் ஒன்றாய் உள்ள அந்த இரண்டுமே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் தான். 1997 மோதிலால் இல்லத்திலிருந்து வந்தது. இன்னொன்று 2001 மந்திராலயம் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்தது. பெரிய பிருந்தாவனம் வந்த பின்பு அந்த சிறிய பிருந்தாவனத்திற்கு அங்கென்ன வேலை என்று அதை அங்கிருந்து எடுத்து வேறு இடத்திலோ அல்லது மோதிலால் வீட்டுக்கோ அனுப்பியிருக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் சரிதத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்த பீடத்தில் வந்த ஸ்ரீ சுவாமிகளின் சரிதங்களிலும் எங்கு நோக்கினும் ஆத்மார்த்தமான பக்திக்கு தான் முதலிடம் இருப்பது தெரியும். முன்பு மும்பை ஜோகேஸ்வரியில் கூட பக்தர்களும் ஸ்ரீகளும் மிருத்திகை எடுத்து வர பக்தர்கள் நடந்து எடுத்து வந்த மிருத்திகையை தானே ஸ்ரீ சுஜயேந்திரர் பிரதிஷ்டை செய்தார் என்று பார்த்தோம். அவ்வாறே இங்கும் சுமார் 4 ஆண்டு காலங்கள் பக்தர்களால் பயபக்தியுடன் பூஜிக்கப்பட்ட பிருந்தாவனத்தை கர்ப்பகிரகத்தில் இருந்து அதனால்தான் அகற்றவில்லை. அது சரி, பெரிய பிருந்தாவனத்துள் இருப்பது ஸ்ரீ சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்த மிருத்திகை. அந்த சிறிய பிருந்தாவனத்தில் எந்த மிருத்திகை இருக்கிறது? ஸ்ரீமடத்தில் இருந்து பெற்று வந்ததாகவும் சொல்லப்படவில்லை. ஆம், அது மூல பிருந்தாவனத்தின் மிருத்திகை இல்லையே தவிர மூல பிருந்தாவனத்துள் உறையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் பெற்ற மிருத்திகை. என்ன சொல்கிறீர்கள், ஒன்றும் புரியவில்லையே என நினைக்கிறீர்களா? ஸ்ரீ ராகவேந்திரர் அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியக்கூடியவராமே. காவிரியின் இக்கரையில் நாம் ஒன்றை நினைத்துக் கொள்வோம் என 3 பேர் சென்றதையும் அப்போது சிஷ்யன் ஒருவன் காவிரியில் ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாயத்தை
துவைப்பதையும் இவர்கள் மனதில் இருப்பதை அவன் சொல்வதையும் ஸ்ரீமடத்தில் அவ்வாறே இவர்கள் இக்கரையில் நினைத்ததை அக்கறையில் அக்கறையாய் ஸ்ரீ ராகவேந்திரர் முடித்து வைப்பதையும் தான் பிருந்தாவன பிரவேசம் செய்த பின்னர் இந்த மூவரின் பரம்பரையினர்தான் பூஜிக்க வேண்டும் என்று அருளியதையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாய மகிமை என்னும் தலைப்பில் முதல் பாகத்தில் பார்த்தோம் அல்லவா. அந்த பரம்பரையினர் சுழற்சி முறையில் யார் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தை பூஜிக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதுகைகளை வைத்திருப்பார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் அவரது ஜீவித காலத்தில் புதிய பாதுகையை மாற்றும் போது அதுவரை உபயோகித்ததை அதை பெறும் தகுதியுள்ளவர்களிடம் ஈந்து விடுவார். அவ்வகையில் இவர்களிடமும் ஒரு ஜோடி பாதுகை இருக்கிறது. பாதுகை யார் இல்லத்தில் இருக்கிறதோ அங்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையை சிறிய சிறிய பாக்கெட்டுகளில் போட்டு யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் மிக சொற்பமான தொகைக்கு தருகிறார்கள். இந்த மிருத்திகையைத்தான் மோதிலால் பெற்று வந்து சிறிய பிருந்தாவனத்துள் வைத்து பூஜித்து வந்தார். வாஸ்தவத்தில் இது பிரதிஷ்டை செய்வதற்கான மிருத்திகை இல்லை, வீட்டு பூஜையில் வைத்து பூஜிப்பதற்கான மிருத்திகை. ஒரு சிட்டிகை அல்லது ஒரு அரிசி அளவு மிருத்திகையை ஒரு டம்ளர் நீரில் போட்டு குடிக்க வியாதிகளை தீர்க்கும் மிருத்திகை இது. இந்த மிருத்திகையும் துளசிவனத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் மூல பிருந்தாவனத்தின் முன் பூஜையில் வைக்கப்பட்டு பின்னர் பாக்கெட்டுகளாக பூஜகர்கள் வீட்டில் வைத்து விநியோகிக்கப்படுகிறது. இது மந்திராலய ஸ்ரீமடத்தில் கிடைக்காது, சுழற்சி முறையில் பூஜிப்பவர்கள் வீட்டில் மட்டும் கிடைக்கும். இதை வைத்து பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை என்றாலும் வீட்டிலும் கிளித்தான் பட்டறையிலும் 4 காலங்களுக்கு மேலாக மோதிலாலும் பக்தர்களும் அந்த சிறிய பிருந்தாவனத்தில் வைத்து பூஜித்ததால் முன்பே சொன்னதை போல ஆத்மார்த்தமான பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிறிய பிருந்தாவனத்தையும் அங்கேயே இருக்க வைத்திருப்பது மிக மிக அபூர்வமான காட்சியாகும். காட்பாடி ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள இந்த பிருந்தாவனத்தையும் ஷேன்பாக்கத்தில் உள்ள நவ பிருந்தாவனங்களையும் வேலூர் பக்கம் செல்லும் போது தரிசித்து அருள் பெறுங்கள், பூர்ணமான பலன் பெறுங்கள். 19/12/2001 பிரதிஷ்டையான காட்பாடி பிருந்தாவனத்தில் 19/12/2007 ஆண்டு விழா கொண்டாடுகையில் ஆர்த்தி காண்பிக்கையில் பௌர்ணமி நிலவை போல வட்ட வடிவமான ஒளி தெரிந்ததை அந்த புகைப்படத்தை திரு மோதிலால் என்னிடம் காண்பித்த போது காட்பாடி ராயரை தொழுதால் பரிபூர்ணமாக பலனை தருவார் என நினைக்க தோன்றியது. பரிசுத்தமான பக்தி எங்கிருக்கிறதோ பலனும் அங்கே அபரிமிதமாயிருக்கும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பாரே திருவள்ளுவர். அதை போன்று மாசில்லாத பக்திக்கு எப்போதும் ஸ்ரீ குருராஜர் அனுகிரகிக்க தவறுவதில்லை. தூய்மையான பக்தி கொண்டு கேட்டால் கேட்டதை தருவார் என்பதற்காக நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் சங்கல்பம் செய்து கேட்பதையெல்லாம் சில போது நமக்கு தந்தாலும் அது நமக்கு பிடிக்காது போகும்போது அவரையே கதி என்று இருக்கும்போது அவர் புரியும் அற்புதம் இருக்கிறது பாருங்கள். அதெல்லாம் தூய்மையான பக்தியுடன் தொழும்போது கண்கூடாய் அனுபவிப்பது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒரு தம்பதியர் அனுபவிக்கும் அனுபவத்தை தான் அடுத்ததாக நாம் காண இருக்கிறோம்.